ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புத்தும்புது சமையல். இன்றைக்கி நாம் ஒரு வெரைட்டி ரைஸு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். சோயா சங்கில் நான் வந்து புலாவ் செஞ்சுருக்கிறேன், அதாவது மீல் மேக்கர் இல்லைனா சோயா சங்குன்னு சொல்கிறோம். இதில் புலாவ் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். நம்ம பிரியாணி ரைஸ்லேயே தான் இந்த வெரைட்டி ரைஸையும் செஞ்சுருக்கிறேன். அதனால் தேவையான பொருட்களில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கப் அளவு பிரியாணி அரிசி எடுத்துக்கோங்க. அதுக்கு ஒரு 1.5 கப் அளவு தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சிட்டு இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுடலாம். இப்போது நீங்கள் இன்னொரு பாத்திரத்தில் ஒரு 2 கப் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. அதோட இந்த ரம்பா இலை இல்லை பிரியாணி இலைன்னு சொல்கிற அந்த இலையை போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் புதினா, கொஞ்சம் உப்பு, ஒரு பட்டை இவ்வளோ போட்டுக்கோங்க. இதை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு பாயில் பண்ணுங்கள். கொஞ்சமாக ஏதாவது ஒரு குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க சாதம் உதிரியாக வர்றதுக்காக. இப்போது ஊறின அரிசியை தண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி வடித்து வச்சுக்கோங்க. இப்போ இதை கொதிக்கிற இந்த தண்ணியில் ஆட் பண்ணிடலாம். இது நல்லா பாயில் ஆகிறது வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை மூடி போட்டு அப்படியே 5 நிமிஷம் விட்டுடலாம். 5 நிமிஷத்தில் இது வந்து நல்லா வெந்துடும். ஏன்னா நம்ம 15 நிமிஷம் ஊற விட்டுருக்கோம். அதுக்கு மேலே அப்படின்னா புலாவ் வந்து குழஞ்சிரும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி நல்ல கொதி வந்ததும் அடுப்பு மூடி அப்படியே ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. இன்னொரு பாத்திரத்தில் 1 கப் தண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூளும் கொஞ்சம் உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் நல்லா பாயில் ஆகட்டும். பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த மீல் மேக்கர் பால்ஸை இதில் போட்டுடலாம். நம்ம இப்போ ஒரே அழுக்குங்கிறதுனால இவ்வளோ போதும். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு ரைஸு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணி வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துகிட்டு 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மீல் மேக்கரை நல்லா புழிஞ்சிட்டு அதில் இருக்க தண்ணி எல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை பேனில் போட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம அதில் கொஞ்சம் ஈரப்பதமும் சாஃப்டாகவும் இருக்கிறதுனால கொஞ்சம் ஒட்டி பிடிக்கும் அடுப்பில். அதனால் நீங்கள் கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வேறு ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. திருப்பி 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரே ஒரு பட்டை ஆட் பண்ணிக்கலாம் வாசனைக்கு. இதோட நம்ம பிரியாணி எல்லாம் அப்புறம் புதினா எல்லாம் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறத ஆட் பண்ணி வாசனை வர்ற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாரையும் தான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1 கப் சாதத்துக்கு நான் 1/2 கப் அளவு வெள்ளாரி எடுத்துருக்கேன். அப்புறமா கொஞ்சம் வேக வச்ச தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு. அப்புறமா 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள். ஈவனாக நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், பாதி மிளகாய் பாதி இது மிளகுத்தூளும் மிளகாத்தூளும். அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலாத்தூள் வாசனைக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி வச்சு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து தக்காளி வேக வச்சு அந்த தண்ணியை இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ அது ட்ரை கிரேவி ஆகிறதுனால நம்ம சாதத்தை உதிரியாக எடுத்து வச்சுருக்கிறோம். பாருங்கள் கிரேவி வந்து திக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வடித்து உதிரியாக வச்சுருக்கிற இந்த சாதத்தை இதோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த கிரேவியில் இது நல்லா புரட்டி விடுங்க. அதோட சேர்த்து நம்ம கட் பண்ணி ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மீல் மேக்கரையும் சேர்த்து பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ மட்டும் ஃபைனலாக நீங்கள் உப்பு மட்டும் பார்த்துக்கோங்க. நம்ம கிரேவியில் உப்பு ஆட் பண்ணியிருக்கிறோம், மீல் மேக்கரில் ஆட் பண்ணியிருக்கிறோம், ரைஸில் ஆட் பண்ணியிருக்கோம். டேஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் புலாவ் ரெடியாக இருக்குது. சிம்பிளான ஒரு சூப்பரான ரெசிபி. பசங்களுக்கு நீங்கள் டிஃபன் பாக்ஸில் வச்சு கொடுக்குறதுக்கு சூப்பரான ரெசிபி. மார்னிங் வந்து ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னும் ஒரு ரெசிபியோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.